சத்துவம்சம் முழுமையா பொருந்தின இடம் ஈஸ்வரன். ஆனா ஈஸ்வரன் வந்து நேரடியா வந்து ஒரு மனிதனை மாத்திரம் நேரடியா காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் அவர் கர்ம கணக்கிலேயே மாட்டின்னு இருக்காரு. ஞானி எப்படி கர்மாவே கடந்தவர். இவருக்கு வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல்னு பஞ்ச கிருத்தியங்கள்ல டைட்டா போயிட்டே இருக்கும். நீங்க மாத்திரம் இன்டென்ஸா வேண்டினா உங்க குல தெய்வமா இருக்கிறதோ உங்க நீங்க வேண்டுற அந்த தெய்வமோ டக்குன்னு அந்த ஸ்பாட்ல ஹெல்ப் பண்ணணும். கரெக்டா? அது உங்க இன்டென்சிட்டியை பொறுத்திருக்கு, நீங்க கரைதலை பொறுத்திருக்கு, அதுக்கு நீங்க ஆட்படுறதை பொறுத்திருக்கு. புரியுதா? ஆனா ஞானம்ன்றது என்ன? நீங்களே அது. ஈஸ்வரன் துணை கூட வேண்டாம், பொறுமா. நீங்களே இந்த சொரூபம். அந்த சொரூபத்தை ஆராயறவனுக்கு வந்து ஈஸ்வரனால கிடைக்கிற ஹெல்ப்பை விட 100 கோடி மடங்கு ஹெல்ப் உடனே வரும். புரியுதா? ஏன்னா நீங்க டைரக்டா அவரையும் கிடக்கிறீங்க, சத்துவாம்சத்தையும் கிடக்கிறீங்க. சத்துவாம்சம்னா என்ன? எல்லாம் தெரியுது. ஓ, தத்துவங்கள்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஓ, இப்படிதான் படைத்தல் நடக்கிறது, இப்படிதான் காத்தல் நடக்கிறது, இப்படிதான் அழித்தல் நடக்கிறது, இப்படிதான் மறைப்பாவும் அது இருக்கு, அருள்தாவும் இப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிய வருது தானே வந்து ஞானம், சர்வ சக்ஜத்துவம், சர்வஜத்துவம். அதனோட தன்மை, அடிப்படை தன்மையா ஆன்ம பொருளே இருக்கு. அதனால ஞானின்றவர் ஆன்ம பொருளே, ஞானமே ஞானி, அவர் உடம்பு கூட கிடையாது. ஸோ அதனால அவ அந்த ஆன்ம ஞானத்துல கிடைக்கிற ஹெல்ப் மாதிரி ஈஸ்வரனால கூட பண்ண முடியாது. நீ பெரிய இடத்துக்கே போயிட்ட, என்னோட ஹெல்ப் வேணாம், இது ரொம்ப கம்மியான ஹெல்ப், நான் டெம்பரரியா தான் அவனை இது பண்ணுவேன். ஏன்னா வினைகளுக்கு அவர் பதில் கொடுக்கணும், அவ்வளவுதான். வினைகளுக்கு எக்ஸப்ஷன் கொடுப்பார். அதுக்குதான் இவங்க பரிகாரம் எல்லாம் சொல்றாங்க. புரியுதா? இவங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் இவ்வளவுதான். ஏன்னா இவங்களுக்கு ஞானம் தெரியாதனால விதிமதியே ஆல்ரெடி டிட்டர்மின்டு. ஞானத்துல எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ். போருமா? ஞானியர் சந்நிதி வந்து சகலத்துக்கும் எக்ஸப்ஷன். ஆனா ஈஸ்வரன் சந்நிதி உனக்கு விதிச்சிருந்ததுன்னா அதையும் சொல்லிடுவார், உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. ஈஸ்வரனே நல்லா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜோதிடராக இருந்தாருன்னா அவருக்கு அந்த அந்த அருள் வாக்கு சொல்ற திறன் இருக்கும். அவர் சரண்டர் ஆறவரா இருந்தா போருமா? ஏதோ ஒரு நேமை வச்சுன்னு சரண்டர் ஆகணுங்க, தன்னுடைய நான அர்ப்பணிக்கணும் அந்த ஜோதிடம் கூறுபவர் கூட. அப்படி இருந்ததுன்னா அங்கே நடக்கிறது. புரியுதா? மொத்தத்தில் எதுக்கு அதை நடக்கணும்? எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்டு. அணு முதல் ஆகாசம் வரை சகலமும் இங்கே ப்ரீ டெஸ்டைன்டு, ப்ரீ டிட்டர்மின்டு. நான் என்னுடைய மதியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. வரவனை நான் சரண்டர் பண்ண சொல்லணும். ஒன்றும் ஈஸ்வரனுக்கு சரண்டர் ஆகு, இல்லாட்டி ஆன்மாவுக்கே சரண்டர் ஆகிடு. உனக்குள்ள அந்த ஆன்ம பொருளே இருக்கு. உன்னுடைய நான்ன்றதை விசாரிக்க ஆரம்பி, உடனடியாக விசாரிக்க ஆரம்பி. இந்த வழியை வந்து குரு வந்து கை காமிப்பார். கண்ணும் இமயமாய் கருத்தால் சேர்ந்ததே, விண்ணும் வீணையும் போல் தொடர்பாய் நீண்டதே, தன்னை விசாரிக்க தடயம் என்றானதே. விண்ணும் வினையும்னா என்ன? அதுல இருந்து இதை பிரிக்க முடியாது. ஏன்னா அணுக்களே வந்துதான் ஸ்பேஸா இருக்கு. அணுவும் ஃபோர்ஸஸும் அதுல, அது அதாவது அதை உண்டாக்குற ஃபோர்ஸஸும் எல்லாமா சேர்ந்துதான் விண்ணாவே இருக்கு. அது தொடர்ச்சி, அது அதுலேயே மிக்ஸ் ஆகிருக்கிறது காலம். பொறுமா, காலம்னு ஒன்றும் தனியாக கிடையாது. ஸ்பேஸ் டைம் கண்டினியூவமாக தான் இருக்கே தவிர காலம்ன்றது என்ன? இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம எண்ணத்தில் வந்து ஆண்டவா என்னை நீ காப்பாற்றணும், இந்த பிரச்சனை ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்ட்டு எதையோ அந்நியப்படுத்தி நம்ம கேட்டால் கூட அதில் காலம் வருது, உற்பத்தியாகுது. என்ன காப்பாற்றணும்? இப்போ நான் அவஸ்தப்பட்டுருக்கேன், போன க்ஷணம் அவஸ்தப்படல, நேத்திக்கு அவஸ்தப்படல. புரியுதா? எல்லாம் பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்குது. எண்ணங்கள் கூட அலைவாக காலமாகவும் ஸ்பேஸாகவும் உங்களை அடைச்சிண்டு பிரச்சனையாகவும் இருக்குது. அதனால விண்ணையும் வினைகள்னு சொல்லப்படுற கர்மாக்களையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்று. புரியுதா? ரெண்டும் ஒன்று. ஒரு பிறக்க போகிற கன்சீவாக கல்யாணமே ஆகலை, அந்த பொண்ணுக்கு பிறக்க போகிற கொள்ளு பேத்தி வரைக்கும் இங்கே டிட்டர்மின்டுன்னா மெசேஜஸ் இன்னும் என்ன பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் விண்ணும் வினையும் போல் காலத்துக்கு ஒரு இருப்பே இல்லை. அது வந்து நம்ம கிட்ட, மனிதர்கள் கிட்ட வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு மயமா, நம்மளுடைய சோதனைகள் நடந்து நம்ம வேதனைகளை வாங்கிட்ட மயமா, வலி மயமா. அன்னைக்கு வந்து ரொம்ப வருஷமா நான் கஷ்டப்பட்டிருந்தேன், 5 வருஷம் கடந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டிருந்தேன்னா அர்த்தம், 5 வருஷமா ஒவ்வொரு புள்ளியிலையும் எல்லா தாட்ஸுமே அவர் வந்து வருந்தினவராகவும் வேதனைப்பட்டவராகவும் துன்பப்பட்டவராகவும் கஷ்டப்பட்டவராகவும் அந்த தன்னை பிராண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். எதில் பண்ண முடியும்? அதுதான் காலம்.
நம்மளுக்கு வந்து அடப்பா ஞானமயமா இல்லையே, அடப்பா எண்ணமயமா தானே இருக்கும். எண்ணம் போறது இன்னும் விடிவு வரல, எண்ணம் போறது இன்னும் விடிவு வரல, எண்ணம் போறது ஏதோ கொஞ்சம் வரா மாதிரி இருக்கு. திருப்பி அடுத்த எண்ணம் இன்னும் வரல, இன்னைக்கும் வரல, நாளைக்கும் வரல, அடுத்த வாரமும் வரல. இப்படி பாத்தீங்கன்னா புறுக்கா தன்மை கூட எண்ணமாவே இருந்துருக்கு பாத்தீங்களா. நிதானமின்மை, பொறுமையின்மை, எல்லாம் கான்ஃபிகர் ஆகிற விதமே எப்படி தாட் பேட்டர்ன்ஸ். இது வந்து இதுதான் சைக்கிள், சம்சார சூழல், சம்சார சூழல். புரியுதா? வந்துட்டே இருக்கு, மெக்கானிக்கலா வந்துட்டு இருக்கு. எண்ணங்கள் மெக்கானிக்கல். தன்னை விசாரிக்க இதுல யாரு ஒத்தனே ஒத்தன் தான் எக்ஸப்ஷன். யாரு? நீங்க வந்து பெரிய பாண்டித்யம் அடைஞ்சிருக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். விசாரிக்கிறதுன்றதுக்கு வந்து ஒரு பெரிய கோர்ஸும் கிடையாது. அது அமையாம வந்து சகஜமா சாதாரணமா பிரச்சனை வந்ததுன்னா அதை பத்தி பிரச்சனைன்னு குத்தக்கூடாது. சே, எனக்கு ஒரே மறதி மறதின்னு குத்திக்கூடாது. நான் எப்படி நல்லது பண்ணேன் தெரியுமா அவளுக்கு அப்படின்னு நினைச்சு நினைச்சு பூரிக்க கூடாது. எல்லா விஷயங்களையும் உங்க எண்ணங்களை நீங்க தான் அக்னாலஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அக்னாலஜ் பண்றவனுடைய மூமெண்ட் எல்லாம் நிக்கணும். ஆனா ஏற்கனவே சுழல விடப்பட்ட அந்த வேகம் வந்து சுழண்டு அந்த காத்தா சுத்தின் இருக்கும், உள்ள எண்ணங்களா சுத்தின் இருக்கும். ஆனா நீங்க பொறுக்கணும். புரியுதா? இப்ப என்ன உங்களுக்கு வந்து இதே உங்களுடைய குடும்பத்தார் வந்து இவ்வளவு வந்து விஷயங்கள் எதுவுமே தெரிஞ்சிருக்காது, உள்ள இருக்கிறது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க அவங்க பழையபடியே தானே இருப்பாங்க, எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகி கிடப்பாங்கல்ல. உடம்பா இருப்பாங்க, வெளியில நடக்கிற நிகழ்ச்சிகளா இருப்பாங்க, இன்னைக்கு சாயந்தரம் டிவி சீரியல்ஸா இருப்பாங்க, தீபாவளிக்கு உண்டான அத்தனை எக்ஸைட்மெண்டோட இருப்பாங்க. எல்லாம் அவங்களுடைய மனோராஜ்யம் தானே, மனோராஜ்யத்திலேயே அவங்க டைட்டா இருப்பாங்கல்ல. இப்ப உங்களுக்கு என்ன, இது மனோராஜ்யம், அப்படி இருந்தேன் ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும், அது வந்து உங்களை தாக்காது, இருக்கும், நீங்க அதுவா இருக்க மாட்டீங்க. கரெக்டா? எல்லா இடத்துலையும் நீங்க வந்து அவைகளாக இருக்க மாட்டீர்கள். கரெக்டா? அதுதான். கொடுங்க. எம்பத்தேழுல இது நீங்க என்ன கோபமா அடிச்சீங்க அப்படின்னு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த கீரல் வந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி அதை நம்ம என்னதான் அதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தா கூட திருப்பி திருப்பி நமக்கு அது ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி அதே அதுலயே கொண்டு போவாங்க. பழைய தாக்கத்தை கொண்டு வந்து தாங்களும் துன்புடுவாங்க, உங்க வீட்டு சூழ்நிலையும் துன்பமயமா ஆக்கிடுவாங்க, கெட்ட பேரை கொடுக்குற மாதிரியும் பண்ணுவாங்க. அது இதெல்லாம் பண்ண வேண்டாம்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து யாருக்கு வந்து பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு? நம்மளுக்கு தான். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இது வந்து கீரல் விழுந்த ரெக்கார்டு, எல்லாம் ஜெராஸ் காப்பி. அதுல அடியோட அவங்க தெரியாதவங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து இப்போ தெரிஞ்சதுனால நீங்க என்ன பண்ணணும், இப்படித்தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தான் ஆச்சரியம். நீங்களே வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் போராடிட்டு இருக்கீங்க. கரெக்டா? எண்ணங்கள்ல சிக்காம ஆனா வாழணும், வாழ்ந்தானவனும். புரியுதா? அவங்களோட எண்ணங்கள் உங்களை தவிர தாக்கிறதா இருக்கட்டும், உங்க எண்ணங்களே நீங்க ஹேண்டில், அதாவது என்ன, நாட் ஹேண்ட்லிங், அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கணும். சக்தின்னா சக்தி இருக்கு, பாராட்டாத சக்தின்னு ஒண்ணு, எதையுமே பாராட்டாது. நம்ம இப்ப வந்து என்னன்னா இங்க ஆன்மஞான மத்திரம் அந்த குடம் மத்திரம் தான் உடையிறது, அந்த நீர்க்குமிழி மத்திரம் தான் உடையிறது, எல்லா நீர்க்குமிழியும் உடையல. புரியுதா? நீங்க கொடுத்துருவோம் முடியாது, யாருக்கும் கொடுத்துருவோம் முடியாது. ஆனா வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து எங்கேயும் இதுக்குன்னு வந்து உடம்ப தூக்கி, ஏன்னா உடம்பே பொய்ன்னு வேற உங்களுக்கு தெரியும். எல்லா லெவல்லையும் எல்லாம் பொய்ங்க, அது தெரிஞ்சவர் நீங்க தான். அகந்தை ஆரம்பிச்சு டவுன் த ஆர்டர் உங்க உடைமைகள் வரைக்கும், அகந்தையினால்தான் உடமை, அகந்தையினால்தான் என்னுடைய வீடு, அகந்தையினால்தான் என்னுடைய பணம், அகந்தையினால்தான் என்னுடைய சொத்து. நீங்க பாத்தீங்கன்னா துக்கம் வரும்பொழுதுலாம் என்ன ஆகும், உடனே விறுவிறுன்னு அதுல ஃபைனலைஸ் ஆவாங்க. எவ்வளவு என்னுடைய இதெல்லாம் எனக்கு கொடுத்துருவா, நான் அப்படி ஆயிடுறேன், நீ இப்படி ஆயிடுற, அதை கொடு இதை கொடுன்னு பணத்துல வந்து கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாம் அசிங்கமா போய் முடியும், உறவாது இரவாது அப்படின்னு போய் முடியும். ஏன்னா வந்து ஒன்றும் தெரியாதனால ஜடத்தை பிடிச்சிக்கணும் தான் தோணும், ஜடத்தை நிறைய வச்சுக்கிட்டா. அது பேர் தான் அறியாம, அந்த அந்த கேரக்டர் ரோலாவே இருக்கிறதுனால தானங்க அவங்க இதுவாராங்க. அவங்க அன்னைக்கும் மனைவியா இருந்தாங்க, அன்னைக்கே கணவனா இருந்தாங்க, அடி வாங்கும் பொழுதும் கணவனா இருந்தாங்க, அடி கொடுக்கும் பொழுதும் கணவனா இருந்தாங்க, துன்பம் இழைச்சவரா இருந்தாங்க, துன்பத்தை தாங்கின்றவரா இருந்தாங்க.
அது போகலன்றத வந்து அவங்க காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடையாது, ஆன்மஞானம் கிடையாது, உள்ள அடி வாங்கினவன்றதும் ஒன்றும் கிடையாது. இந்த தோலுக்கு ஆக்சுவலா தனியா இது கிடையாது, உள்ள ஆள் இருக்கணும். அந்த ஆள் மதமா இருக்கு, எண்ணங்களா இருக்கு, உணர்ச்சிகளா இருக்கு. உடனே இவ்வளோ இதெல்லாம் வந்துருமா போயிடுமா அப்படின்னு கேட்கறது நல்ல பிரயோஜனம் இல்லை. பட் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியறதே, தெரியும் பொழுது அதை நம்ம கை கொள்ளலாமே இல்லையா. இப்போ அந்த துன்பம்லாம் நம்மளுக்கு இல்லை இல்லை. அவங்க இன்னும் ஞாபகத்தில் எல்லாம் டேட் போட்டு வச்சுட்டு இருக்காங்க, டேட்டு சீனு, அந்த காட்சியில் இப்படி நடந்துட்டீங்க, இந்த காட்சியில் அப்படி நடந்துட்டீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு துன்பம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு துன்பம். அதனால் வந்து இங்கே வந்து எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் எல்லாம் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்குது, பக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது, இம்மிடியட்டாக எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. இதில் வந்து நம்ம கருத்துக்கு கூட ஒன்றும் இல்லை, உங்களையே நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் போது அந்த பாலை வந்து உள்ள கேட்ச் பண்றவங்க உங்ககிட்ட கிடையாது. ஒரு ஏசுதலையோ வாழ்த்துதலையோ வாழ்த்துதலையும் ஒரு சேர எல்லாம் இது தனியா நடக்குதுங்க. தனியா வந்து குரு சந்நிதியும் சசங்கமா சேர்ந்து அதுக்கு இணக்கம் கொண்ட அந்த 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 பக்குவிய இன்னும் பக்குவப்படுத்தி படுத்தி படுத்தி தைரியமா உள்ள ஆயிஷன் போறதுங்க. ஏன்னா உள்ள இருக்கு பொருள், உள்ள இருக்குது அற்புதமான பொருள். அவங்களும் தூக்கத்துல தான் போறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தூக்கமும் தெரியாது நனவும் தெரியாது. நனவுல வந்து இப்படி பொருள் மயமா மிக்ஸ் ஆயிருக்கேனேன்னு தெரியாது, உறவு மயமா மிக்ஸ் ஆயிருக்கேனேன்னு தெரியாது. நல்லது மயமா புடிச்சுன்னு தோங்குறேன், நல்லது புடிச்சுன்னு தோங்குறதும் தப்பு. எல்லாமுமே இங்க வந்து ஆள் இல்லாத இடத்துல நீங்க எப்படி பிடிக்கலாம், மொத்த ஜகமே ஜெராஸ் காப்பின்றோம். சத்தியம் அதுதான், உணர்றவா இந்த சச்சங்கம் கேட்கிறவான்றவா கிட்ட என்ன நடக்கிறது, அவ வந்து உள்ள எல்லாம் லூசன் ஆகுது. உள்ள பொறுத்த வரைக்கும் இமாலய ஃப்ரீடம் அனுபவிப்பா. ஆனா வெளியில வந்து ஐயோ பழையபடி தானே திட்டுறாவே. இதுக்கும் உங்களுக்கு உள்ள நடந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க உலக மயமா இருக்காங்க, பொருள் மயமா இருக்காங்க, அதுக்கெல்லாம் வேற வேல்யூஸ் எல்லாம் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து எல்லா வேல்யூஸையும் விடுறோம், உள்ள வந்து பரமார்த்த அத்வைத்தம், அத்வைத்தம்னு சொல்லப்படுற அந்த நிலைக்கு வந்து லௌகீகம் ஆன்மீகம்னு ரெண்டு கிடையாது, போருமா. ஆனா இந்த பக்குவிகள் சத்சங்கத்தை நாடுறவா, தன்னை அறியணும்னு தாபம் கொண்டு வா, இந்த துக்கத்தை ஒரேடியா முடிவு கொண்டு வரணும். இப்ப இந்த கனவுல நான் சொன்னேன் இல்லையா, கோகையிலேருந்து வெளில வருது அடி வாங்குறது, கோகையிலேருந்து வெளில வருது அடி வாங்குறது, இப்படின்னு இருக்கிறவனே எது வந்து காப்பாத்துறது, தாபால முழிச்சுட்டாதான் காப்பாத்தப்பட்டோம் கரெக்டா. நம்ம இங்க அப்படிதான் இருக்கோம். அப்படின்னா இங்க இது இதுல எதுக்கும் நம்ம முழிச்சுக்கணும், நம்மளுடைய சுரூபத்துக்கும் முழிச்சுக்கணும். என்ன சுரூபம் அது, இதை கடந்தது, இந்த உணர்ச்சிகள் அங்கே கிடையாது, அது இப்பவே இருக்கு, இப்பவே இருக்கு. அதை அடைஞ்ச பிறகு கூட அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, குடும்பத்தா இருக்கு, புரியுதா. நான் இப்போ மகா ஞானியாக நீ என்ன வேணா திட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்க அதுவும் பைத்தியக்காரத்தனம் ஆயிடும், புரியுதா. ஏன்னா உள்ள இல்லைன்னா இல்லை, அவங்க கிட்டே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு தானே அது சத்தியம். ஒரு குழந்தைக்கு தானே அந்த காத்தாடி சத்தியம், அந்த பொம்மை சத்தியம், உங்களுக்கு சத்தியமே இல்லைல்ல. அதை எப்போ வேணா வாங்கி கொடுத்துக்கலாம், தூக்கவனே எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி போகிறோம், இதுக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், இவன் நம்ம உட்காந்து காத்தாடி வேணும், அது வேணும், இது வேணும்னு அழுதுன்றிருக்கான், அடிச்சு தூக்குறோம்ல. அந்த மாதிரி இங்கே வந்து அவங்கவுங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, 79 கோடி மக்களும் பிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அறியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா ஆட்பட்டால் தாபம் கிடைச்சா, தாபம் உற்றால் அவங்களும் வந்து இதுல கலந்துக்கலாம், கலந்துன்னு தங்களை பார்க்கலாம். தங்களை பார்க்க பார்க்க என்ன ஆகும், நம்மளுக்கெல்லாம் என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள தனியான நான் வந்து தாக்கம் வந்து கம்ப்ளீட்டா இல்லாம போறது, உள்ளுக்குள்ள இமாலய ஃப்ரீடம். வெளியில வந்தா காத்தால வந்தா சர்வன் மைட் வருவா, வீட்டுல வேலை நடக்கணும், சமையல் நடக்கணும், எல்லாம் வேலைக்கு போவா வருவா, எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும்பொழுது நம்மளுக்கு மாத்திரமே தெரிந்த உண்மை என்ன, பதட்டம், விருப்பு வெறுப்பு, அதுக்குன்னு அப்படியே ஞானி மாதிரி நின்றுட்டு இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. அது என்ன அர்த்தம், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்போம், பேச வேண்டியதில் பேசுறது, ஹெல்ப் பண்ண வேண்டியதில் ஹெல்ப் பண்றது. ஏன்னா கர்மாக்கும் ஆன்ம ஞானத்துக்கும் சண்டை கிடையாது, விரோதம் கிடையாது. இன்னும் கேட்டால் அதுல நீங்க இன்னும் பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, திட்டு வாங்கிட்டே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அவங்க தான் அடிப்பவாங்க. என்னடா இது, இந்த மனுஷனை திட்டினாலும் ஒன்றும் இதுவா இல்லையே, மனைவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் ஒண்ணும் என்ன வந்து இங்க வந்து ரியாக்ட் பண்றவன் இல்லையே, உங்க வந்து பழைய சரக்கு இல்லையே, பழசும் இல்லை புதுசும் இல்லை எதுவும் இல்லை.
நீங்க விழிச்சென்ற உடனே பொய் பிரபஞ்சம் தாங்க, பிரபஞ்சமே போயிங்க. நீங்களும் பொய்யாட்டத்தில் பொய்யாட்டம் தெரிஞ்சாடணும். பொய் இந்த நிமிஷம் அவங்க கேள்வி அவங்களுக்கு தெரியாதனால கேட்கறாங்க, தாக்கு தாக்குன்னு தாக்குவாங்க. நீங்க எப்படி தாக்கம் அடைய முடியும்? நீங்க தாக்கமே அடைய மாட்டீங்க. ஆனா என்ன பண்ணுவீங்க? ஆனா அந்த பொய்க்கு பெருமை இருந்துதான் ஆகணும். இருங்க, அது போட்டோம். உங்களுக்கு தெரியுமே, எதுவுமே இல்லைங்க. பிரபஞ்சமும் ஆக்சுவலா தனிமையா எதுவும் இல்லைங்க. அந்த பொருளே ஊடுருவி ஊடுருவி நிக்கிறது. இவங்கெல்லாம் என்ன ஆயிடுவாங்க, கிட்டத்தட்ட குருவாயிண்டே வருவாங்க எல்லாம். நீங்க வந்து எங்கேயுமே நீங்க செதறவே முடியாது. திருப்பி திருப்பி இதுவும் போய் இதுவும் போய் இன்னும் அவங்களால வரதெல்லாம் கூட இன்னும் நிறைய போய் நிறைய போய் நிறைய போய் இது ஒரு காலம்தான். அப்புறம் செமித்தியா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவீங்க. புரியுதா? நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு துல்லியமா தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு கூட குரு இணக்கம் தேவை, குருவனுடைய கம்ப்ளீட் உதவி தேவை. ஏன்னா அவர் ஒத்தருக்கு தான் தெரியும், இந்த கான்கிரீட்டா தெரியும். இந்த பிரபஞ்சம் அப்பட்ட போய் அதற்குள்ள ஒரு உண்மை இல்லை. அது எல்லாம் காண்பவனுடைய மனத்தினுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால அந்த உரத்தை நம்மளும் அடையறதுக்கு சந்நிதியில இருந்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய